தேவதையை கண்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இல்ல, இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. ஆமா, அவர் தான் மாப்பிள்ள, ஆனா அவரு உங்க ஞாபகத்துக்கு வரல. ஆனா இந்த பொண்ணை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, பேரு கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதான் எப்படின்னு? அது வேற ஒன்றும் இல்லை தம்பி, இந்த கோயிலுக்கு கல்யாணம் பண்ண வர எல்லா ஜோடியும் என்னை தர்மகர்த்தாவாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும்தான் என்னை தகப்ப ஸ்தானத்தில் பார்த்தது. அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு முத நாள் என் வீட்டுக்கு வந்து உங்கள் தலைமையில் எனக்கு கல்யாணம் நடக்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நீங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு. அப்படிப்பட்ட பொண்ணை எப்படிங்க மறக்க முடியும்? இல்ல, இதால போய் சொல்றாரு. ஜானகி, ஜானகி, ஜானகி கொஞ்சம் அமைதியா இருமா. அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அதான் நீ சொல்ல வேண்டியதெல்லாம் அவரே சொல்லிட்டு இருக்காருல்ல. சரிங்க சார், இப்பவாவது இவர உங்களுக்கு ஞாபகம் வருதா? இப்போ ஞாபகம் வந்துருச்சு. சாரி தம்பி, முதல்ல சட்டுன்னு ஞாபகம் வரல, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க சார். இவங்க ரெண்டு பேரும் என் கூட ஜோடியா நின்னு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவை ரொம்ப பெருமையா என் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப தொந்தரவுப்படுத்திட்டோம், சாரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. லக்ஷ்மி, எப்பயாவது இந்த பக்கம் வந்தா இந்த அப்பாவையும் வந்து மறக்காம பார்த்துட்டு போமா. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சாரி வாசு, வெரி 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 சாரி. என்னை வீட்டுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களை நாங்கள் சந்தேகப்பட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிவிட்டு அவமானப்படுத்திட்டோம். ரியலி சாரி ஃபார் தட். நீங்கள் தான் அவரை நம்பலை. இப்போ போனோம், எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. நீங்கள் தான் அவர்கிட்ட இப்போ சாரி சொல்லணும். சாரி, ஜானகி மேல நான் வச்சிருந்த அளவு கிடந்த நம்பிக்கையினால உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப சாரி. இப்போ நம்புறீங்களே, அதுவே எனக்கு போதும். அது போதும்னா என்னங்க அர்த்தம்? அப்படியே விட முடியுமா? சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்தாதானே எல்லாம் சரியாகும். முடிவா? புரியலையே. இவர்தான் ஜானகியோட புருஷன் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏதோ இவங்க கஷ்டகாலம் இவங்களுக்குள்ள பிரச்சனையாயி இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்துட்டாங்க. அதனால அவர் கட்டின தாலி இப்ப இந்த பொண்ணு கழுத்துல இல்ல. ஆனா இப்பதான் அவர் தேடி வந்துட்டார்ல. அதனால ஒரு சம்பிரதாயத்துக்கு திரும்பவும் இவரு ஜானகி கழுத்தில் தாலி கட்டிட்டார்னா கொஞ்ச நாள்ல ஜானகி அவர் மேல இருந்த கோபத்தை மறந்துட்டு ஏத்துக்க ஆரம்பிச்சிருவாள்ல. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை விட நான் கொஞ்சம் அனுபவசாலி.
இதான் சரின்னு எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நீங்க வேற இல்ல, நீங்க சொல்றது கரெக்டான விஷயம் இல்ல லட்சுமிமா. அதுக்கே நம்ம வெயிட்லாம் பண்ணிட்டு இருந்தோம், அது இப்பவே பண்ணிடலாம். என்ன சொல்ல தாலி? லக்ஷ்மிமா, நீ பூஜை ரூமுக்கு போய் ஒரு மஞ்ச கயிறு எடுத்து அதில் ஒரு மஞ்ச கிழங்கு கட்டி எடுத்துவேன். போ. ம், சரிங்க. கழுத்திலிருந்து இந்த தாலி இறங்க நானே காரணமாயிட்டேன். இதை மறுபடியும் என் புருஷன் கையாலேயே என் கழுத்தில் ஏற நீதமா அருள் புரியணும். லக்ஷ்மி, இது தாலி கயிறு இல்லை, உன் கழுத்தில் ஏறு போற தூக்கு கயிறு. இது மட்டும் அந்த ஆள் உன் கழுத்தில் கட்டிட்டான்னா அடுத்த நிமிஷமே நீ செத்துருவல்ல. ஏன்னா நீதான் கவரிமான் பரம்பரையாச்சே. இந்தங்க தாலி கயிறு, உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணி நீங்க அவர்கிட்ட கொடுங்க. சந்தோஷத்தோட உங்க மனைவி கழுத்துல தாலியை கட்டுங்க.
நிறுத்துங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்க தடுக்கிறீங்க? இல்ல சின்னையா, அது வந்து இன்னைக்கு பத்திர பன்னெண்டு யமகண்டம், அதுவும் இல்லாம பொதுவாவே இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. இன்னைக்கு போய் இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்றது அவ்வளவா நல்லா இல்ல சின்னையா. நீங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் புருஷன் போட்டாட்டினா ஒரு சாங்கியத்துக்காக தான் தாலி கட்ட சொல்றது. அந்த பொண்ணே அடம் முடிச்சிருக்கு. இதுல நல்ல நேரம் பாக்கணும், அதை பாக்கணும், இது பாக்கணும், அதெல்லாம் அதெல்லாம் முடியாது. நீங்க தாலி கட்டுங்க. இல்லங்க, தாலிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது சம்பிரதாயத்துக்கு கட்டினாலும் சரி, சடங்குக்கு கட்டினாலும் சரி, நாளும் நேரமும் நல்லா இருக்கணும். ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் பல பிரச்சனைகளை சந்திச்சு பிரிஞ்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் ஒண்ணு செய்யற நேரம் நல்லா இருக்கணும்ல. அப்பதான் ஜானகி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும். நல்ல விஷயம் தான் அந்த பொண்ணு தேவையில்லாம திருப்பி. புரியுதுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஜானகி ஏற்கனவே முரண்டு பிடிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு விட்டா என்னைக்குமே அவளை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? இங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான், ஆனா நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நாள் கூட, அதனால இவங்க கல்யாணத்தை நாளைக்கு முறைப்படி கோவில்ல வச்சு நடத்திடலாம். என்னங்க யோசிக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் இப்படி திடுதிப்புன்னு நம்ம கழுத்துல தாலி ஏறுதுன்னு பாவம் ஜானகி எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஒரு நாள் தான் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்து பாப்போமே. அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சு, எது சரி எது தப்புன்னு புரிஞ்சு கொஞ்சம் நார்மல் ஆகட்டும்ங்க. என்ன ஜானகி, நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்ல நீ சொல்றது கரெக்ட் லட்சுமா. ஏன்னா எப்படியும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், முடிவு பண்ணிட்டோம். எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷனோட அவசரமா நம்ம எல்லாம் சேர்ந்து இப்பவே அதை பண்ணி வைக்கலாம்? அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிக்கட்டும், ரிலாக்ஸ் பண்ணட்டும். நாளைக்கு நீ சொன்ன மாதிரி நல்லபடியா கோயிலே பண்ணி முடிச்சிடு. சரியா? சரி வாசு, இதில் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எப்படியோ என் லக்ஷ்மி கூட நான் திரும்ப சேர்ந்தாவே போதும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எங்கேயும் போக தேவையில்லை. என் கம்பெனிலே உங்களுக்கு நல்ல வேலையை நான் போட்டுத்தரேன். நீங்கள் எத்தனை நாள் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது வரைக்கும் தாராளமாக இந்த வீட்லேயே இருக்கலாம். சரியா? ம், சரிங்க சார். ஆ, வேலுடா, நாளைக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய பொருளை வாங்கணும் இல்லையா? மாலை, தாலி, வேட்டி, சட்டை, புடவெல்லாம் இல்லை? அது இல்லை. ஆனால் ஏன்னா இழுத்துல இருக்கீங்க, என்னாச்சுன்னா உங்களுக்கு? ஒன்று வேணாம் விடுங்க, நானும் வர கூட. வாங்க வாசு, வாங்க போயிட்டு வந்துடலாம். ஆ, சரிங்க சார்.
என்னடி என்னவோ சொன்ன? இந்த ஒரு பாரதி இல்ல, இன்னும் 100 பாரதி வந்தாலும் என் நிழல கூட ஒன்னும் செய்ய முடியாதுன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? நீ இது வரைக்கும் யார மூச்சுக்கு 300 தடவை உன் புருஷன் புருஷன் சொல்லிக்கிட்டு இருந்தியோ, அதே புருஷன் இப்ப உனக்கு ஒரு புது புருஷன செட் பண்ணிட்டாரு. ஆனா நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி எல்லாருக்கும் புருஷன் கையால தாலி தான் கிடைக்கும். ஆனா உனக்கு உன் புருஷன் கையால புது மாப்பிள்ளைய கிடைக்க போறானே. என்னடி முறைக்கிறா? நீயே எங்க பேச்ச கேட்டு இங்கிருந்து ஓடி இருந்தா இது இவ்வளவு தூரம் போயிருக்குமா? இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் உன் வீம்பு வீரப்பு வியாக்கியான இது எல்லாமே. ஆனா நாளைக்கு விடுதுன்னு வச்சுக்கோ, இது அத்தனையுமே உன்னோட சேர்ந்து நிர்மூலமாயிடும். நாங்க செட்டப் பண்ண டூப்ளிகேட் வாசுக்கு முறப்படி நீ பொண்டாட்டி ஆயிடுவ. என்ன அமைதியா உட்கார்ந்துருக்க? அவர் உன் கழுத்துல தாலி கட்ட போற அந்த தருணத்தை நினைச்சு பார்க்கும் போது அப்படி எரிச்சலா இருக்குமே. நீ வேற கண்ணு, இவளுக்கு ஏன் எரிச்சலா இருக்க போது? அதெல்லாம் ஈனமான இருக்கிறவங்களுக்கு தான். இவளே ஒரு மானம் கெட்டவ, அதனாலதான் அடுத்தவ புருஷனுக்கு அப்படியே அலையறா. நடி எரிக்கிற மாதிரி பாக்குற, எரிச்சிருவியா? எரி பாப்போம். ஏய் இங்க பாருடி, இப்பவும் ஒன்னு கெட்டு போயிடல. உனக்கு ஏதாவது பணம் காசு வேணும்னா கேளு, நீ கேக்குறதுக்கு மேலேயே கொடுத்து உன்னை வழி அனுப்பி வைக்கிறோம். மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு சொல்லிட்டேன். லக்ஷ்மி, என்னமா யோசிக்கிற? நீ இனிமே என்ன யோசிச்சாலும் வேற வழியே இல்ல. உனக்கு இருக்கிறத மூணே ஆப்ஷன் தான். ஒண்ணு இங்க இருந்து நீ ஓடிடுவோம், இல்ல காலையில ஒரிஜினல் வாசு முன்னாடி டூப்ளிகேட் வாசுவோட கையால தாலியை வாங்கிக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன தெரியுமா? நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். இந்த மூணுல எது பெட்டர்னு நாளைக்கு காலையில நீயே முடிவு பண்ணிக்கோ. பாய். எனக்கு இப்ப வந்து பதட்டமா இருக்கு பயமா இருக்குன்னு கதை சொல்லிக்கிட்டு இருந்த மவனே. ஐயோ நீ வேறக்கா, அந்த லட்சுமியை பார்த்தாலே சும்மா பத்திரகாளி மாதிரி இருக்கா? இப்ப அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவ போலீஸ் வர சொல்லி என்ன போட்டு கொடுத்துட்டானா? அடுத்து இதான் உன் பயமா? டேய்
இப்ப அந்த லக்ஷ்மி பல்ல புடுங்கின பாம்புடா. இப்ப அவளால சீர மட்டும்தான் முடியும், மத்தபடி ஒன்னும் பண்ண முடியாது. அனாவசியமா பயப்படுறத விட்டுட்டு காலையில ஒழுங்கா லட்சணமா அவ கழுத்துல தாலி கட்டுற வேலையை பாரு. அதுக்கப்புறம் அந்த லூசு பைய வாசு, அவன் பொண்டாட்டியதான் உனக்கு தார பாத்து கொடுக்குறோன்னு தெரியாம உங்களை சந்தோஷமா ஹனிமூனுக்கு அனுப்பி வைப்பான். அதான் சாக்குன்னு அவளை நீ எங்கேயாவது கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருந்துட்டு வா. அப்படியே அவளை பாம்பேக்கு கூட்டிட்டு போய் நம்ம பத்ரிநாத் சேர்த்துக்கிட்ட அவளை வித்துரு. உனக்கு பணத்துக்கு பணமும் ஆச்சு, ஜாலிக்கு ஜாலியும் ஆச்சு. என்ன